ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதித்து துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தர ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். ஆண்டவருடைய சமூகம் நமக்கு மிகவும் முக்கியமானது. தடையாயிருக்கிற எல்லா காரியத்தையும் சற்று அகற்றி வைத்து ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா. எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீ நல்லவர். இந்த காலை விளையிலும் நாங்கள் உம்மை துதித்து போற்றி பாட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையான சமூகம், உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நீர் மூடுவீராக. உம்முடைய மகிமையின் மேகத்தினாலே எங்களை நீர் மூடுவீராக. ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் மூடுவீராக. பிள்ளைகள் எங்கெல்லாம் அமர்ந்து ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க கரம் வந்து இறங்கட்டப்பா. ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபவே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபவே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் தோனிக்க தேவாதி தேவனை சந்திப்போவே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போவே. எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதம் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போவே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரை தரிசிப்போவே. எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாவே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாவே வெளிச்சமாவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரவனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலங்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரவனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்காள சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடு.
இக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். பிலிப்பியர் 3:20 பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் வாசிப்போமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் நம்முடைய நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா! அருமையான காலை வேளையில் பரலோகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் நமக்குள்ள. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பெரிய விசுவாசம், நம்முடைய நித்தியம், அதுதான் நமக்கு நம்முடைய லக்கு. நாம் நித்திய ராஜ்யவாசிகளாய் நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழப்போகிறோம். இந்த உலகத்தில் எந்த பொருள் எடுத்தாலும், எந்த பணத்தை எடுத்தாலும், எந்த உயர்வு எடுத்தாலும், பதவி எடுத்தாலும், எதுவும் பரலோகத்தோட ஒப்பிடவே முடியாது. பரலோக ராஜ்யம் எவ்வளோ மேல்மையானது. பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தை ரொம்ப ரசித்து ரொம்ப மகிமைப்படுத்தி அதை பாடி வர்ணித்திருக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் அவ்வளவு மகிமையான இடம், அவ்வளவு மகிமையான, மகிமையான சொல்ல முடியாத, வார்த்தைகளினாலே விவரிக்க முடியாத மகிமை. அந்த நித்திய ராஜ்யத்தில் தான் நம்ம நித்திய காலமாக வாழப்போகிறோம். இங்கே நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ, குடிசை வீட்டில் இருக்கிறீங்களோ, பெரிய வீட்டில் இருக்கிறீங்களோ, கீழே தரைய மார்பிள் போட்டிருக்கிறீங்களோ, மார்போ நைட்டு போட்டிருக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வீட்டில் இருந்தாலும் பரலோகத்தில் தங்க தரையில் வாழப்போகிறோம். நித்திய நித்தியமாக அவரோடு கூட, இவ்வளோ ஒரு மகிமையான ஸ்தலம் இந்த வாழ்க்கையில். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை கொஞ்சம் நம்மளை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஞாபகப்படுத்தணும். பரலோகத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், நரகத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நரகம் மோசமான இடம். அங்கே அக்கினி அவியாது, புழு சாகாது, பயங்கரமான அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பரலோகத்தை இழந்துற நாம் விட்டுறக்கூடாது. பரலோகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம நித்திய ராஜ்யத்தின் வாசிகளாக அவரோடு கூட வாழணும், அதை விரும்பணும், அதை ஆசைப்படணும். உலகத்தில் சில நேரம் சில இழிவான இச்சைகள், இந்த பாவ இச்சைகளை செய்கிறதுக்கு பிசாசு இந்த சரீரத்தை தூண்டுவான், இந்த எண்ணங்களை தூண்டுவான், இந்த அசுத்தமான சில சின்ன பாவங்களை செய்து இன்பம் காண்றதுக்கு. அதெல்லாம் அதெல்லாம் செய்ய நம்ம தூண்டப்படும் போது நாம் நினைக்க வேண்டியது, இதெல்லாம் பரலோகத்தின் சந்தோஷத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பாவ சந்தோஷம்லாம் ஒன்றுமே இல்லை. பரலோக சந்தோஷம் நித்திய 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 நித்தியமான சந்தோஷம். அங்கே தான் நம்ம போய் இருக்க போகிறோம். அங்கே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவரோடு கூட இருக்க போகிறோம், நித்திய காலமாக வாழப்போகிறோம். அது ஒரு மகிமையான அனுபவம், மகிமையான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குல்ல, அதுக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த பரலோகத்தில் என்ன இருக்குது?
What is there in heaven? பரலோகத்தில் என்கிற தலைப்பில் இந்த காலை வேளையில் பரலோகத்தில் என்ன இருக்கு என்று சில காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது வாசிக்க கேட்போமா? லூக்கா 10:20. பரலோகத்தில் என்ன இருக்கு? லூக்கா 10:20. பரலோகத்தில் என்ன இருக்குதான் தேவ பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், பரலோகத்தில் என் பேர் இருக்கு, உங்க பேர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய சந்தோஷம், நம்ம பேர் பரலோகத்தில் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லை? நம்ம பேர் அங்கே இருக்கு. ரேஷன் கார்டிலிருந்து நம்ம பேர் எடுத்துடலாம். சில நேரத்தில் சில இடத்துல பதிஞ்சிருப்போம், நம்ம பேர் இல்லாமல் போகலாம். ஒருவேளை சர்ச்சி கூட இப்போ ரிசர்வேஷன்லாம் பண்ணிட்டு இங்கே வரும்போது ஐயையோ பேரை காணமே அப்படி இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்கள் பேர் இருக்குங்க. உங்கள் பேர் இருக்கு. யுவர் நேம் இஸ் தேர். உங்கள் பேரை என் பேரை கர்த்தர் பரலோகத்தில் எழுதுறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு. நாரிக்கிட்டு இருந்த பேர் நல்லா கவனிக்கணும். நம்ம பேர் பரலோகத்தில் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நாரிக்கிட்டு இருந்த பேர், நம்ம பேரை கேட்டால் 4 தலையில் அடித்தாங்க. நம்ம பேரை கேட்டால் 4 நம்மளை பற்றி தவறான காரியங்கள்லாம் சொன்னாங்க. நம்ம பேரை கேட்டாலே நாற்று எடுத்துட்டு, நம்ம தெருவில் நார்ன நம்ம பேர், ஊரில் நார்ன பேர், சொந்தக்காரங்க நடுவில் பேர் நாரி கடந்த பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அந்த பேரை கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு அந்த பேரை, இந்த நாமத்தை, இந்த பெயரை எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் நம்முடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாத! கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. பேர், நம்ம பேர் அதில் இருக்கிறது. சில நேரத்தில் சில இடத்துல நம்ம பேரை பார்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை, ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆமாம், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தர், அவர் ரசிக்கப்பட்டவர், அவர் ஆனால் சினி இண்டஸ்ட்ரியில் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்துருக்கிறார். அப்போ அவர் ரசிக்கப்பட்டு வந்தப்போ ஒரு சாட்சி சொன்னார். அந்த சாட்சியில் அப்படி சொன்னார், அவர் பேர் அந்த படத்தில், அவர் பேர் வர அந்த பேரை போடுறதுக்காக காத்து கிடப்பாராம், காத்து கிடப்பா. அவர் சொன்னார், அந்த புகழ் எங்கேருந்து வருது அப்படின்றப்போ அவர் இப்படி சாட்சி சொன்னார், என் பேர் அந்த படத்தில், அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன வேலையை அந்த அந்த ஒரு சினிமா தயாரிப்பில் இருந்திருக்கிறாரு. அவர் பேர் அதில் வரும்போது அந்த பேர் அந்த ஸ்க்ரீனில் பார்த்த உடனே அப்படி கைத்தட்டி அவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்த பேர் அது அது இப்படின்னோடனே போயிடும் அந்த பேர். அதுக்கு அவ்வளோ சந்தோஷமா அவர் சொன்னார், அப்படி என் பேரை அந்த ஸ்க்ரீனில் பார்த்து அவ்வளோ கைத்தட்டி சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ என் பேர் அது 2 போயிடும். நித்திய காலமாக இருக்கிறதுக்கு என் பேரை பரலோக ராஜ்யத்தில் இயேசு எழுதியிருக்கிறாரே, இதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன? உங்கள் நாமங்கள் அங்கே எழுதியிருக்கிறார். உங்கள் பேரை கத்தர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சிலர்லாம் நம்ம பேரை தப்பு தப்பாக எழுதுவாங்க, தப்பு தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார், பரலோகத்தில் நம்முடைய பெயர் உண்டு. சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். இரண்டாவது பரலோகத்தில் என்ன இருக்குது? யோவான் 14 பாருங்கள். யோவான் 14:1-3 வாசிக்க கேட்போமா? யோவான் 14:1-3. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருங்க. என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அங்க இல்லனா நான் சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. நான் இருக்கிற இடத்துல எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் எங்க இருக்கிறனோ அங்க நீங்க இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ளுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திரும்ப கொண்டு போவேன். எங்க தெரியுமா? என்னுடைய பிதாவின் வீட்டிற்கு. அங்க என்ன இருக்குதான்? பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. Many mansions. அநேக வாசஸ்தலங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது. கைகளை உயர்த்தி வரலையில சொல்லுவோம்.
நமக்கு நிறைய வாசஸ்தலங்கள், எனக்கு ஒரு இப்படி சொல்லுங்களேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது. அல்லேலூயா. ஆமா, பரலோகத்துல நமக்கு ஒரு வீடை கத்தர் வச்சிருக்கிறார். பழைய சண்டே ஸ்கூல் பாட்டு ஒன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில. ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். தெரியுமா அந்த பாட்டு? ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, நமக்கெல்லாம் கிரீடம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு வாத்தியம் வச்சிருக்கிறார், ஒரு மேல் வீடு வச்சிருக்கிறார், ஒரு ஜெய கொடி வச்சிருக்கிறார், ஓயாத சந்தோஷம். உங்களுக்கு ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கு. லேண்டை வாங்கி போட்டு இன்னும் கட்டாமலே இருக்குதே. நீங்கள் அதை கட்டினா மாத்திரம் எத்தனை வருஷம் அதில் வாழ்ந்துட போகிறீங்க? என்ன பாஸ்டர் இப்படியா சொல்லுவீங்க? நாங்கள் வாழுங்க, 100 வருஷம் வாழுவீலாம், நல்லா வாழுங்க. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் அந்த வீட்டை என்ன செய்யணும்? விட்டுட்டு தான் போகணும். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ பெருசு பெருசாக கட்டினாலும் அதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் பரலோகத்தில் நமக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வச்சு தான் அதை கட்டுறாரு. நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்களோ, ஒரு பரிசுத்தவான் இப்படி ஒரு விளக்கம் சொன்னார், நீங்கள் இங்கே ஆண்டவருக்காக என்ன செய்கிறீங்களோ அதை வச்சு தான் அங்கே ஆண்டவர் கட்டுறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக எப்படி உழைக்கிறீங்களோ அதை வச்சு தான் அங்கே மேலே வீடு. அது கீத்து வீடாக இருக்கணுமா, ஓட்டு வீடாக இருக்கணுமா, இல்லை நல்ல RCC போட்ட வீடாக இருக்கணுமா, இல்லை பெரிய பங்களாவாக இருக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த உலகத்தில் நீங்கள் கத்தருக்காக என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை வைத்து பெரிய வாச அநேக வாசஸ்தலங்களை கத்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வீடை கத்தர் வைத்திருக்கிறார் பரலோகத்தில். அல்லேலூயா. இந்த காலை வெளில சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மகிழ்ச்சி அடைங்க. உங்கள் பேர் அங்கே இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறார், அநேக வாசஸ்தலங்கள். இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம் பரலோகத்தில் என்ன இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:19-20 பாருங்க. மத்தேயு 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்க கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பொக்கிஷம் இருக்கு பரலோகத்தில். என்ன இருக்கு? தேவ பிள்ளைகளுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் என்னெல்லாம் இங்கே செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பொக்கிஷம். நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கெல்லாம் பொக்கிஷம் வச்சுருக்கிறார். உங்கள் பொறுமைக்கு அங்கே பொக்கிஷம் வச்சுருக்கிறார், உங்கள் தாழ்மைக்கு அங்கே பொக்கிஷம் வச்சுருக்கிறார், உங்கள் நிதானத்துக்கு அங்கே பொக்கிஷம் வச்சுருக்கிறார், நீங்கள் ஆத்மாதாயம் பண்ணதுக்கு பொக்கிஷங்களை வச்சுருக்கிறார். பரலோகத்தில் ஏராளமான பொக்கிஷங்களை கத்தர் வச்சுருக்கிறார். நர்மையான காலை விலையில் ஒரு பரலோக ராஜ்யத்தை கத்த நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு காரியம் தெரியுமா? இந்த உலகத்தில் என்ன வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? வேதம் சொல்லுது இந்த உலகம் வாழ்க்கை எவ்வளோ காலமாக? 70 பலத்தின் மிகுதினால 80 ப்ளஸ் எல்லாம் கிருபை, அதெல்லாம் போனஸ் ஆண்டவர் கிருபையாக உங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் இதெல்லாம் தான் இந்த உலகத்தில். வேதம் சொல்லுது இத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் இதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் பரலோகத்தில் நித்திய நித்தியமான மகிழ்ச்சியை கத்தர் வச்சிருக்கிறார். நித்திய நித்தியமான சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். பொக்கிஷங்களை கத்தர் வச்சிருக்கிறார், திரளான பொக்கிஷங்களை கத்தர் வச்சிருக்கிறார். அந்த பரலோக பொக்கிஷத்துலேருந்து தான் நமக்கு ஆண்டவர் தரார். கைகளை வைத்து வரலையிலே சொல்லுவோம், இந்த உலகத்தில் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் பலனை தராரே, பரலோகத்திலிருந்து தராரு, பொக்கிஷங்களை வச்சிருக்கிறார். அதனால தான் நம்முடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அதெல்லாம் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். ஒரு வேடிக்கையான ஒரு கதை உண்டு. ஒரு ஆள் பரலோகத்துக்கு போனாராம். அப்போ போன உடனே அங்கே இருந்த இயேசு கிறிஸ்து அவரை வரவேற்றார். அவரை வரவேற்று, நீ போய் முதல்ல பரலோகத்தை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவை கூட போட்டு இவனை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கூப்பிட்டு போனார். இது பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, நான் கதை சொல்கிறேன். அந்த மனுஷனை இந்த பேதுரு கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனாராம்.
அந்த கூட்டு போனால் அந்த பரலோகத்தில் அப்படியே தெருக்கள் வழியாக போகும்போது இவருக்கு ஒரே சந்தோஷம். எப்பா என்ன அருமையான ஒரு தேசத்துக்கு வந்திருக்கிறோம், பாலும் தேனும் ஓடுது அப்படின்னு ஒரே சந்தோஷம். தெருவெல்லாம் பார்த்தா தங்கமாக இருக்குது, அப்படி கண்ணெல்லாம் அப்போ தான் திறக்குது இவருக்கு. அப்போ பேதுரு சொன்னாரான், இதுதான் ஜீவ விருட்சம், இதுதான் ஜீவ தண்ணீர், அந்த ஆறு ஓடுது, ஜீவ தண்ணீர்னு ஆடு ஓடுது, சிங்கம் இருக்குது அங்கே, ஆட்டுக்குட்டி இருக்குது, எல்லாம் ஒன்றா இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய அழகான இடங்கள்லாம் காட்டினார், பெரிய பெரிய மாளிகை, இதெல்லாம் வீடு பாரு, அதுதான் பவுல் வீடு, இதுதான் தாவீது வீடு அப்படின்னு எல்லாத்தையும் காட்டி அப்படியே சுற்றி காட்டிட்டு போனாராம். அப்போ ஒரு ஏரியா பக்கம் போகும்போது அந்த ஏரியா பக்கத்தில் பேதுரு கூட்டிகிட்டு போகலையா. இப்போ இவர் நம்ம ஆள் எங்கே போகலையா, அங்கே தானே கேட்பாங்க. அந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாராம். இல்லை அங்கே போக வேண்டாம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு பேதுரு அவரை டைவர்ட் பண்ணாராம். இவர் சொன்னாராம், இல்லை எனக்கு அங்கே காட்டுங்க அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு, சரி பரவாயில்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் பெரிய பெரிய குடோனு, அந்த குடோன்னு பெரிய பெரிய குடோனு, அந்த குடோனில் பெரிய பூட்டு தொங்குது. இவர் கேட்டாராம், பரலோகத்தில் ரகசியம் கிடையாதே, இது என்ன பெரிய பெரிய குடோனு, பெரிய பெரிய பூட்டு தொங்குது அப்படின்னு. அப்போ பேதுரு சொன்னாராம், அதாவது நிறையா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சேகரித்து வைக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அவன் நல்ல காரியங்களை உலகத்தில் செய்யும்போது அதிலிருந்து எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார், அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது நிறையா தரார், அப்ரிஷியேட் பண்ணி இங்கேருந்து கிஃப்ட் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் இந்த குடோனில் இருக்குது. சரி அப்போ ஆண்டவர் எடுத்து கொடுக்குறாருனா எதுக்காக பூட்டு போட்டு தொங்க, பூட்டு ஏன் தொங்குது அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், இது வந்து ஏற்கனவே ஆசீர்வாதங்கள்லாம் பெற்று முடிஞ்சு போய் வாழ்க்கை முடிஞ்சு போனவங்களுடைய குடோன்கள், அதனால தான் பூட்டி இருக்குது. அப்போ இதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏன் இல்லை திறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குடோனை திறந்தாராம். திறந்தா உள்ளார குமிஞ்சு கிடக்குது ஆசீர்வாதங்கள். நாலு பார்த்தாராம், பார்த்துட்டு பேதுருவை பார்த்து கேட்டாராம், யார் யா இந்த மனுஷன், இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது, இவ்வளோ திரளான ஆசீர்வாதங்கள் இருக்குது இதிலெல்லாம். அப்போ ஆண்டவர் இதிலேருந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறாரு, அவன் கொஞ்சத்துக்கு தான் பாத்திரமானா நடந்திருக்கிறான் உலகத்தில், கொஞ்சம் நல்லா நடந்திருந்தானா இது எல்லாம் வந்துருச்சுன்னா உலகத்தில் நல்லா வாழ்ந்திருப்பானே அவன், அவன் யாருப்பா அந்த மனுஷன், உடனே நீ தான் அந்த மனுஷன் சொன்னான், தூக்கி வாரி போட்டுச்சான். இன்றைக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் நிறைய வச்சுருக்கிறார் நமக்கு, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்லா பரிசுத்தமாக பயபக்தியாக வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யம் அது நம்முடைய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிற இடம், திரளான பொக்கிஷங்கள் அவரிடத்திலே உண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளும் கர்த்தரிடத்தில் உண்டு. அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுங்க. இன்னும் நாலாவது பாருங்க, பிலிப்பியர் 3:20, பிலிப்பியர் 3:20 பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்குது, நம்ம குடியுரிமை எங்க தெரியுமா, பரலோகத்தில் நமக்கு குடியுரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்குது, எனக்கு குடியிருப்பு இருக்குது, எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், நம்ம பரலோக குடியுரிமை பெற்றிருக்கிறோம். நீங்கள் அமெரிக்கா குடியுரிமை பெற்ற பாண்டிச்சேரி அமெரிக்கான்னு சொன்னால் புரியாது, ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி அப்படின்னா உடனே நீங்கள் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி அவங்களுக்கு அப்படின்னா என்ன டிமாண்டு, ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி, அந்த ஃப்ரெஞ்சு குடியுரிமை இருந்தால், அந்த சிட்டிசன்ஷிப் இருந்தால், அமெரிக்கா க்ரீன் கார்டு இருந்தால், ஒவ்வொரு தேசத்துலேயும் அந்த சிட்டிசன்ஷிப் கிடச்ச உடனே என்ன சந்தோஷம், நமக்கு ஆண்டவர் ஒரு இதவெல்லாத்தை விட ஒரு பெரிய சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருக்கிறாரு, அழியாத நித்திய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். சந்தோஷப்படுறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. நாம் அந்த தேசத்தில் குடியுரிமை பெற்றிருக்கிறோம், நாம் நித்திய வாசிகள், அவரோடு கூட நித்திய நித்தியமாக நாம் வாழப்போகிறோம்.
பரலோகத்திற்கு எனக்கு என்ன இருக்கிறது, அங்கே சிட்டிசன்ஷிப், அங்கே குடியுரிமை இருக்கிறது. இன்னும் கடைசியாக 5வது வெளிப்படுத்தல் 22:12 வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி, கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பரலோகத்தில் பிரதிபலன்கள் இருக்கிறது. There is reward in heaven. பரலோகத்தில் பிரதிபலன்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம அங்கே போகும்போது செய்த எல்லாத்துக்கும் பிரதிபலனை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஒருவேளை இந்த உலகம் உங்களுக்கு கண்ணீரும் வருத்தமும் துக்கமுமா இருக்கலாம். லாசரு அழுது 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 ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசற்படியிலேயே இருந்து அவன் வேதனையில தான் இருந்தான். உலக வாழ்க்கை அவனுக்கு வேதனை தான். ஐஸ்வர்யவானோ ரத்தாம்பரங்களை உடுத்தி அவன் பெரிய பெரிய ஒரு முதலாளி. அவன் அவனோடு கூட திரளான ஜனங்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ஐஸ்வர்யவான் மரித்தான், ஒரு நாள் லாசரு மரித்தான். நடந்தது என்ன? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். ஆனால் உலகத்திலே தேவைகள் சந்திக்கப்படவில்லை. ஆனால் இந்த லாசருவுக்கு ஆபிரகாமின் மடி கிடைத்தது. கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம இருக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம இருக்கலாம். ஏமாற்றலாம் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் திரளான ஏராளமான ரிவார்டு வச்சிருக்கிறார். பிரதிபலனை கத்தர் வச்சிருக்கிறார். நீங்க பட்ட பாடு உபத்திரவம், இயேசுவின் நிமித்தம் நீங்க பட்ட நிந்தை அவமானம், உண்மையின் உண்மையாய் வாழ்ந்து நீங்க பட்ட எல்லா விதமான வேதனைகள் எல்லாத்துக்கும் ஒரு பிரதிபலனை கத்தர் வச்சிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. 5 காரியம் சொன்னேன். முதலாவது, உங்க பேர் ஆண்டவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். அங்க உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்களை கத்தர் வச்சிருக்கிறார். அங்க உங்களுக்கு நிறைய பொக்கிஷங்களை வச்சிருக்கிறார். குடி உரிமையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்காக பிரதிபலனை கத்தர் வச்சிருக்கிறார். காலை வேளையில் சோர்ந்து போகாதீங்க. பரலோக ராஜ்யம் நமக்குரியது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நமக்குரியது. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓ பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். இயேசுவுக்காய் வாழ்வதுதான் சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓஹோ, இது உண்மைதானே. ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் மனவாளன். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்கள் கிருபையின் ஆண்டவரே, எத்தனை பெரிய சாக்கியம் எங்களுக்கு, எத்தனை பெரிய பாக்கியம் எங்களுக்கு. நாங்கள் பரலோக வாசிகளப்பா. எங்களை நித்திய ராஜ்யத்தின் சொந்தக்காரராக ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. பாவத்திலும் உலையான சேற்றிலும் அழிவிலும் கிடந்த எங்களை தூக்கி எடுத்து தகப்பனே உம்முடைய தூய ரத்தத்தினாலே கழுவி எங்களை நித்திய வாசியாய் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் நாட்களிலேயே பரலோகவாசியாக நாங்கள் வாழ, பரலோக பிரஜையை போல நாங்கள் வாழ, அந்த பரிசுத்தம் எங்களிலே காணப்பட, அந்த ஆண்டவரே உண்மை எங்களிலே காணப்பட, அந்த தேவனுடைய கிருபை எங்களிலே வெளிப்பட, நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்க, அந்த ஒளியின் தேசம், அந்த மகிமையின் தேசம், அந்த தேசத்தின் பிரஜைகளாய் நாங்கள் வாழ எங்கள் எல்லாருக்கும் அனுக்கிரகம் கொடுங்கப்பா. உங்கள் கிருபை இருக்கட்டும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை உள்ள கரம் தாங்கட்டும். இந்த நாளிலும் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் பரலோகவாசியாய் வாழுவோம். இந்த உலகத்திலேயே பரலோகத்தை வெளிப்படுத்துவோம். அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெப நாட்களின் கடைசி வாரம் இது. வந்து ஜெபம் பண்ணுங்கள்.
இன்று மாலையும் 6:30 ஜெபம் உண்டு, வந்து ஜெபியுங்கள். நாளையும் ஜெபம் உண்டு, ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை நாம் பார்ப்போம். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யோவான் 14:1-31 வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியர் 3:20 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். நாம் பரலோக வாசிகள் என்கிற உணர்வோடு தேவ ஜனங்கள் வாழ ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு கேட்டு கர்த்தர் பதில் தந்து நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே அந்த நித்திய ராஜ்யத்தை பிரதிபலிக்க உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.